ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருவோண திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவோண திருநாள் என்பது ஒரு அற்புதமான திருநாள். பெருமாள் தன்னுடைய அவதாரங்களிலே ஒரு திருவிக்கிரமனாக வந்து இந்த உலகத்தை அளந்த திருநாள் இந்த திருவோண திருநாள். மகாபலி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய அரசன் என்றாலும் தன்னுடைய தாத்தா பிரகலாதனுடைய பேராற்றலாலும் அவருடைய பக்தியினாலும் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு புகழும் பெயரும் கிடைத்தது. வீரசேனனின் மகனான பலி சக்கரவர்த்தி இவரை பற்றி வாமன புராணத்திலே நிறைய சொல்லி உள்ளார்கள். மாவலி என்று இவரை அழைப்பது வழக்கம். இவர் தன்னுடைய நாட்டு மக்களை நல்லபடியாக வழிநடத்தி அரசாண்டதாக வாமன புராணம் கூறுகின்றது. என்றாலும் அரக்கர்களுக்கே உரிய ஒரு குணத்தால் இந்த உலகத்தை மட்டுமல்லாமல் தேவலோகத்தையும் ஆள வேண்டும் என்கின்ற ஆசையோடு பலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தி அதன் மூலம் மூ உலகத்தையும் ஆளும் ஒரு எண்ணம் கொண்டார். ஆனால் பெருமாள் இதனை மகாபலி சக்கரவர்த்தியின் பக்தியையும் மெச்சி அதே நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட இந்த பேராசையையும் அடக்க எண்ணி வாமனனாக அவதாரம் எடுத்து வந்தார். அஸ்வமேத யாகத்திலே யாகத்தினை பூர்த்தி செய்யும் போது யார் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதன்படி பலி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் தானங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது பெருமாள் வாமன அவதாரம் கொண்டு சிறிய உருவமாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்கின்றார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண் எதற்கு, உங்களுக்கு பெரிய இடமே கொடுக்கின்றேன், ஆசிரமம் அமைத்து கொள்ளுங்கள் என்கின்றார். இல்லை இல்லை மகாபலி, எனக்கு 3 அடி மண் போதும், அதுவும் நான் என்னுடைய காலினாலேயே அளந்து எடுத்துக் கொள்கின்றேன் என்கின்றார். அருகிலிருந்து பார்க்கின்ற சுக்கராச்சாரியாருக்கு வந்திருப்பவர் இறைவன் என்பதை உணர்கின்றார். அவர் பலி சக்கரவர்த்தியிடம், நீ தானம் கொடுக்காதே மன்னா, வந்திருப்பது வந்து சிறுவன் அல்ல, அவன் மகாவிஷ்ணு, அவன் உன்னை ஏமாற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்றான், வேண்டாம் கொடுக்காதே என்கின்றார் சுக்கராச்சாரியார். ஆனால் பலி சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்கின்ற அந்த நல்ல குணம் அவனுக்கு இருந்தது. கொடுத்த வாக்கை மீறமாட்டேன், தானம் கொடுத்து தான் தீருவேன் என்று தானத்தை கொடுக்கின்றான். தானத்தை கொடுத்தவுடன் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து 2 கால்களால் 1 காலால் பூமியையும் இன்னொரு காலால் வானையும் அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்கின்றார். பெருமாளுடைய திருவிளையாடல்களிலே இதுவும் ஒன்று. அவர் இப்படி கேட்டவுடன், பெருமாளே என்னிடம் ஏது இடம், நீர்தான் அனைத்தையும் அளந்து எடுத்து கொண்டு விட்டீர்களே, இனி என்னுடைய சிரசு மட்டும்தான் இருக்கின்றது என்று தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வைக்கின்றான் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வைத்தவுடன் பெருமாள் மீண்டும் பழைய உருவம் கொண்டு வந்து, பலி சக்கரவர்த்தியே, உன்னுடைய இந்த ஆழ்ந்த பக்தியை நான் மெச்சினேன் என்று கூறி அவனுக்கு வரமளிக்கின்றார். வருடா வருடம் இந்த திருவோண திருநாள் அன்று நீ வந்து இந்த மக்களை எல்லாம் பார்ப்பாயாக என்று அவனுக்கு ஆசி கூறுகின்றார். இப்படித்தான் மகாபலி சக்கரவர்த்தி மூலமாக இந்த திருவோண திருநாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.